हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आवर जगनास कुकिंग நம்ம சேனல்ல இன்னைக்கு இஃப்தார் ரெசிபி தாங்க நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு காமிக்க போறேன் இன்னைக்கு வந்து 16வது இஃப்தார்ங்க அதுக்கு வந்து நான் வந்து முட்டைகோஸ் வச்சு பக்கோடாவும் முட்டைய வச்சு நான் வந்து முட்டை பச்சியும் போட்டேங்க நெக்ஸ்ட் வந்து சர்பத் கலக்கணும் அப்புறம் அகரகரல ரோஸ் சர்பத் ஊத்தி நட்ஸ்லாம் போட்டு அந்த வெரைட்டிஸ் வச்சோம் மூணு வெரைட்டிஸ் தான் வச்சோம் இப்போ வாங்க எப்படி செஞ்சேன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பாப்போம் நான் ஒரு 5 ல இருந்து 6 முட்டை வேக போட்டுக்கிட்டேன் फ्रेंड्स நெக்ஸ்ட் வந்து முட்டைகோஸை குட்டி குட்டியா நான் வந்து திருவி வச்சிட்டேன் फ्रेंड्स நீல பாக்கலயே கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி திருவி வச்சேன் அப்பதான் நம்ம முட்டைகோஸ் பக்கோடா மாதிரி வரும் அப்புறம் கொஞ்சோனு புடிச்சு போட்டேன் இதுக்கு இடையில வெங்காயத்தை குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிட்டேன் கருவாப்பிலையும் குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிட்டேன் மல்லி இலைகள் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் குட்டி குட்டியா chop பண்ணி ஒண்ணா நான் சேர்த்துக்கிட்டேன் फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நம்ம வந்து இதல என்னென்ன சேர்மானம் சேப்போம்னு பாப்போம் ஆச்சில வந்து பெருங்காய தூள் உங்க வீட்ல தனியா பெருங்காய தூள் இருந்தா அது சேர்த்துக்கங்க ஆச்சில இருக்கறனால நான் தனியா 1 ரூபாய்க்கு வாங்கி சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நானே வீட்ல அரைச்ச கடலை மாவு வச்சிருக்கேன் அதுல 2 ல இருந்து 3 டீஸ்பூன் நான் அதல சேர்த்துக்கறேன் உங்களுக்கு எவ்வளவு கேவல நீங்க முட்டைகோஸ் எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு எடுத்துக்கங்க फ्रेंड्स இப்ப முட்டை வெந்திருச்சு தனியா உரிச்சு வச்சிட்டேன் இப்ப முட்டை பச்சிக்கு தனியா கடலை மாவு போட்டு வச்சிட்டேன் இப்ப ரெண்டுக்கு நான் போடுறேன் பாருங்க फ्रेंड्स இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டேன் முட்டை பச்சிக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கேன் பாருங்க फ்ரெண்ட்ஸ் ரெண்டுக்குமே உங்களுக்கு காமிக்கிறேன் முட்டை பச்சிக்கு நான் அதே கடலை மாவு அப்புறம் வந்து நான் முட்டைகோஸுக்கு அதே கடலை மாவு உப்பு வந்து உங்க தேவைக்கேற்ப போட்டுக்கங்க फ्रेंड्स பாருங்க நான் ரெண்டுக்குமே போட்டுருக்கேன் இஃப்தாருக்கு எப்படி ஈஸியான முறையில நான் ரெடி பண்றேன் அப்படிதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே நேரத்துல நான் வந்து முட்டைகோஸ்லயே நான் பக்கோடாவும் போட போறேன் அப்புறம் வந்து முட்டை பச்சியும் போட போறேன் இப்ப வந்து நான் போடுறது கரம் மசாலா தூள் நான் வந்து முட்டைகோஸுக்கு 1 டீஸ்பூன் அப்புறம் முட்டை பச்சிக்கு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன் இப்ப முட்டை பச்சிக்கு 1 பாக்கெட் வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கிட்டேன் फ्रेंड्स இப்ப நான் வந்து சேக்கறது கார்ன்ஃப்ளவர் மாவு फ्रेंड्स இப்ப இதுக்கு நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் முட்டை பச்சிக்கு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு அளவு எவ்வளவு ஏத்துறமோ ஏத்திக்கங்க எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சுக்கங்க நீங்க எவ்வளவு அளவு எடுத்துக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க फ्रेंड्स பாருங்க நான் இந்த அளவு போட்டு நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் फ्रेंड्स உங்களுக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் உரப்பு எல்லாம் வேணும்டா காரம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்க இப்போ நான் போடுறது ரைஸ் மாவு அரிசி மாவு தான் நான் போடுறேன் முட்டைகோஸ் பக்கோடாவுக்கு 2 டீஸ்பூன் போடுறேன் அப்புறம் முட்டை பச்சிக்கு நான் 1 டீஸ்பூன் போடுறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கங்க நல்லா பிசறி எடுத்துக்கங்க फ्रेंड्स நீங்க தண்ணி விடுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் फ्रेंड्स என்னோட வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நுணுக்கங்களோ நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்பவுமே முட்டைகோஸ்க்குல தண்ணி விடு அதனால முட்டைகோஸை சீவி ரெஸ்ட் விட்டுறணும் இல்லாட்டி நமக்கு வந்து வெட் துணியில வச்சு நல்லா ஒத்தி எடுத்துக்கங்க இப்ப ஃபைனலா நான் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போடுறேன் फ्रेंड्स என்னைய கவுன்சிங்களா என்னன்னு தெரியல நான் வந்து தண்ணியே சேக்கல फ्रेंड्स இப்ப பாருங்க முட்டை பச்சிக்கு 1 டீஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன் फ्रेंड्स இப்ப வந்து ஃபர்ஸ்ட் முட்டைகோஸை நல்லா பிசைஞ்சுக்கிறேன் இதுக்கு இடையில நான் வந்து எண்ணெயை வந்து அடுப்புல காய வச்சிட்டேன் फ्रेंड्स சட்டில ஊத்தி எண்ணெயை வச்சிட்டேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அது சேர்த்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் ஊத்தி இருக்கேன் பாருங்க फ्रेंड्स கடலை எண்ணெய் தான் ஊத்தி இருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊத்தி நான் முட்டை பச்சிக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் எப்பவுமே ரெண்டையும் அட்ட டைத்துல செய்ய போறேன் இதுக்கு இடையில நான் சர்பத்து கலந்து வச்சிட்டேன் फ्रेंड्स உங்கள்ட்ட பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே சர்பத்து கலந்து வச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் அகரவகர் வந்து நான் ஒரு 4 மணி போல செஞ்சிட்டேன் இப்போ வந்து 5 மணி போல செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க இந்த பக்குவத்துல நான் பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த முட்டைகோஸ் பக்கோடாவை நான் உதிரி உதிரியா போட போறேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கையில பிடிச்சு பிடிச்சு போடுவேன் இப்போ வந்து முட்டை வந்து எப்பவுமே அவிச்சு உங்களுக்கு உரிச்சு ரெஸ்ட் விட்டுருங்க ரெஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் ரெண்டா கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முழு முட்டையா வேணும்னா முழுசா நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு பாதி பாதியா வேணும்னா பாதியா கட் பண்ணிக்கங்க அப்பதான் நிறைய நிரப்பமா வரும் ஒரு ஆளுக்கு ரெண்டு பீஸ்ன்ற விதம் வரும் எப்பவுமே முட்டை வச்சினா எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் தான் எங்க வீட்ல எல்லாத்துக்குமே முட்டை வச்சி ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டா கொஞ்சம் நிறைய வரும்ன்ற காண்டி நான் ரெண்டு ரெண்டா போடுறேன் फ्रेंड्स
பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியா வச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுக்காண்டி எண்ணெயில போட்டேன் எப்பவுமே போட்டேனே அப்படியே எந்திரச்சு மேலே வரணும் அப்ப வந்து நமக்கு கரெகட்டான பக்குவம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல புடிச்சு போடணுமோ அந்த மாதிரி புடிச்சு போடுங்க फ्रेंड्स நான் வந்து இப்ப புடிச்சு போறேன் அது இப்ப கொஞ்சம் உதிரியா வந்துக்குறோம் அந்த பக்குவத்துல தான் நான் போறேன் பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அப்பதான் நமக்கு பக்கோடா வந்து கொஞ்சம் உதிரியா இருக்கும் फ्रेंड्स இப்ப பாருங்க இந்த மாதிரி போட்டு ஒரு ஷிஃப்ட் எடுத்து வச்சிட்டேன் இப்ப நெக்ஸ்ட் ஷிஃப்ட்க்கு கொஞ்சோனு நான் வந்து அரிசி மாவு கலந்துக்குவேன் फ्रेंड्स அரிசி மாவு கலந்து கொஞ்சம் புடிச்சு போட்டா கொஞ்சம் உதிரியா வராம கொஞ்சம் பீஸ் பீஸா வரும் फ्रेंड्स இப்ப பாருங்க நல்லா வேக வச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அரிகரண்டிய வச்சு லைட்டா திருப்பி விடுங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா பக்கட்டும் ஒன்னு சொன்னாப்ல வெந்துரும் சம கிறிஸ்பியாவும் சம டேஸ்டாவும் இருந்துச்சு பாக்க எவ்வளவு அழகா இருந்துச்சோ அதே மாதிரி முட்டைக்கோஸ் பக்கோடா சம ஃப்ளேவர் கொடுத்து சம டேஸ்டா இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் புடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கேன் फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து உதிரியா போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் வந்து பீஸ் பீஸா வர்ற மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி மூணு ஷிஃப்ட்க்கு எனக்கு வந்துச்சு மூணு ஷிஃப்ட்க்கு நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நான் எங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து தான் இஃப்தாருக்கு நோம்பு திறந்தோம் சிறப்பா இருந்துச்சு फ्रेंड्स யார் யார் உங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து திறந்தீங்களோ எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க फ्रेंड्स பாருங்க இப்ப இந்த அளவு நல்லா வந்து ப்ரௌனிஸ் ஆகற அளவு நீங்க வந்து செவக்க வச்சு எடுத்துக்கங்க ரொம்ப நீங்க கருக விட்டுறாதீங்க இந்த பதத்துல எடுத்தீங்கனா தான் டீ கடையில எப்படி நமக்கு நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடா போட்டு தருவாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்ல சூப்பரான மெத்தட்ல நாங்க போட்டோம் फ्रेंड्स ஆரோக்கியமான எண்ணெயில நம்ம வீட்லயே இந்த மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க சம டேஸ்டியா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க फ्रेंड्स பாருங்க இப்ப மறு ஷிஃப்ட் ஃபைனல் ஷிஃப்ட் போட்டு உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स இப்ப எடுத்து வச்சிட்டாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நான் ஃபுல்லா முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து நான் வந்து மூணு ஷிஃப்ட் போட்டு இந்த பக்குவத்துல நான் எல்லா ஷிஃப்ட்டும் போட்டு எடுத்து வச்சிட்டேன் फ्रेंड्स நெக்ஸ்ட் வந்து நான் முட்டை பச்சிக்கு தான் நான் போட போறேன் அதுவும் ஈஸி மெத்தட்ல வாங்க டிப் பண்ணி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स இப்போ வந்து நான் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த கன்சிஸ்டன்சில மாவு வச்சிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெய்க்குள்ள போட்டு எடுங்க फ्रेंड्स फ्रेंड्स உங்களுக்கு முட்டை வந்து எந்த இடத்துலயுமே வெள்ளையா தெரிஞ்சிர கூடாது ஏன்னா முட்டையில இருந்து தண்ணி அது கசிஞ்சு வந்தா இல்ல முட்டை கருவே எண்ணெயில பட்டுட்டா சடச்சடன்னு தெரிக்க ஆரம்பிச்சிரும் நான் வந்து முட்டைய வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வேக வச்சு தண்ணி இல்லாம டிஷ்யூ பேப்பரோ இல்ல வெட்டுணியோ வச்சு வெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதனால தண்ணி வந்து எனக்கு ஒரு சொட்டுவோட லீக் ஆகாது அதனால எனக்கு எண்ணெயில தெரிக்காது இது கடையில சர்பத் கலந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து எல்லா பக்கட்டும் ஒன்னு சொன்னாப்ல செவக்கிற மாதிரி சுத்தி விட்டு முட்டை பச்சிய வேக வச்சு எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி முட்டை பச்சி வந்து எனக்கு மூணு தடவை போடுற மாதிரி வந்துச்சு அதையும் மூணு ஷிஃப்ட் நான் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் போட்டனோ அதே மாதிரி மூணு தடவையும் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க முட்டை பச்சி செம டேஸ்டா இருந்துச்சு அது மாதிரி முட்டைக்கோஸ் பக்கோடாவும் பக்கா டேஸ்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ல டீ கடையில எப்படி வாங்கி சாப்பிட்டா பக்காவா இருக்குமோ அதை காட்டி நம்ம வீட்டுல ஆரோக்கியமான மெத்தட்ல கூடுதல் டேஸ்டா இருந்துச்சு இப்போ வந்து நான் ரெண்டு தடவையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஃபைனலா எண்ணெயில போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் போட்டு ஒன்னு சொன்னாப்ல எல்லா பக்கட்டும் செவந்தி எடுத்து ரெஃபரன்ஸ் பாருங்க இந்த மாதிரி போட்டு எல்லா பக்கட்டும் ஒன்னு சொன்னாப்ல எடுத்துட்டேன் எப்பவுமே எண்ணெய் சூடுனதுக்கு அப்புறம் தான் முட்டை பச்சியா இருந்தாலும் சரி எல்லாமே போட்டு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஃபைனலா அகரகர் வந்து நான் நார்மலா அகரகர் எப்படி காய்ச்சுவோமோ ஏற்கனவே நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதே மாதிரி போட்டுட்டு ரோஸ் மில்க் ஃப்ளேவர் போட்டு நிறைய நட்ஸுகளை தூவி விட்டேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இன்றைய இஃப்தார் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி யார் யார் வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியாக கொண்டாடுனீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும் இதே போல நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ மக்களே